தூத்துக்குடியில் ஆம்னி வேனில் கடத்தப்பட்ட 50 கிலோ எடையுள்ள பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளை மரைன் காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக ஒருவரை கைது செய்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரத்தை அடுத்துள்ள முத்தரையர் காலனி பகுதியில் மரைன் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் வந்த ஆம்னி வேனை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் அதில் தடை செய்யப்பட்ட சுமார் 50 கிலோ எடையுள்ள பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்து மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பக வன அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இதன் மதிப்பு ரூபாய் 5 லட்சம் இருக்கலாம் என கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக மகேந்திரன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மன்னார் வளைகுடா உயிர்கோள் காப்பகத்தில் பல்லுயிர்கள் அதிகம் உள்ளதால் அவற்றை பிடிக்கவோ ஏற்றுமதி செய்யவோ தடை உள்ளது.